ஆக்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காமெடி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போங்க. நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3-லிருந்து 9% மட்டுமே சேதாரம். இனி உங்க சீதிரையில சேனல் நம்பர் 67. 100 போட்டோ எடுக்கிறான், அதுல 10 போட்டோ மட்டும் 10-15 போட்டோல எங்களை துண்டு துண்டு ஆக்கி வச்சுக்குது. அதுல எங்க ஆளு இங்க இருக்கிறான், அவன் பின்னாடியே இருக்கிறான். ஒரு ஆள் 3 இடத்துல எப்படி போக முடியும்? நான் படுத்துட்டு இருக்கேன், என்னோடய ஐ திறந்துருக்கு, என்னுடைய சுயநிலவில் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நல்லா ஸ்லிப் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணுது, நாங்கள் கதவு மூடி இருக்கிற கதவை திறந்து ஏதோ ஒரு காற்று உள்ளே வருது. அவர் என் பக்கத்து பெட்டில் படுக்கிறார், அந்த பெட்லேருந்து எடுத்து அடிக்குது இந்த செலுத்தில், என்னை தாண்டி வீரர் வெளியில். அந்த பஸ்ஸு விட்டு நான் பஸ் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், பஸ் விட்டு வெளியே போய் ஆன்மா போயிட்டுக்குது எங்கேயோ. நான் கூப்பிட்றேன், வா வான்றேன். அவர் நான் கடைசி இதுக்கு வந்துட்டேன், ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். கண்டக்டர் வந்து ஏந்திரியா வெளிப்போயா பஸ்ஸு டிப்போவுக்கு போகுதுன்றாரு. என்னால் எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியுது, என்னால் பேச முடியல. காஞ்சி பெரிய எவ்வளோ பெரிய அவர் அம்பாள் காமாட்சிக்கிட்ட நேரடியாக பேசுகிறவர், காமாட்சி மடியில் படுத்து பிறண்டவர். அவர் நினச்சிருந்தா ஏன் காமாட்சி ஒரு நொடியில் இன்னும் இந்நொடி இப்படி இப்படி ஒரு செகண்டில் முடிச்சிருப்பாளே, ஏன் முடிக்கல, ஏன் இவர் வேணான்னு சொன்னார். என் கர்மம் நானே அனுபவிக்கிறேன், தயவுசெய்து நீ எடுத்துடாத, எடுத்தனா நான் ஒன்று இன்னொரு பிறவி நான் பிறந்து நான் வந்து இதை அனுபவிக்கணும் வேணான்ற. இதுதான் மகன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு இதில். இப்போ வந்து என்னென்னா, ஆன்மானா என்ன, ஆவினா என்ன, இதுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? ஆவி ஒன்று ஒன்று இருக்கா இல்லையா? நம்ம நினச்சிட்டு என்னமே ஒன்று அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆவின்னு இருக்கிறது இருக்கா இல்லையா? இப்போ நம்ம கூட்டில் உடம்புல அந்த சரீரம் உயிர் இருக்கிற வரைக்கும் இது ஆத்மா. இந்த கூட்டில் இந்த ஆன்மா, இந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா சரீரமாக ஆயிடுச்சுன்னா அதுதான் ஆவி. அது ஏன் ஆவின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மா கூட்டு விட்டு வெளியே போயிடுச்சு, இந்த சரீரம் மட்டும் தனியாக இருக்குன்னா இந்த ஆன்மா தனியாக நிற்கும், ஆவி தனியாக நிற்கும். அந்த ஆவி இறந்த உடனே இப்போ ஒரு பிரசாதம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு பிரசாதம் சில பேர் சொல்லுவாங்க, அந்த 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 பிணத்தை அந்த தூக்கின உடனே ஒரு ஆவி அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த இடம் வந்து கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஆவின்றது பார்த்தீங்கன்னா, அந்த குழியில் அந்த உடம்புலேருந்து வரத்தான் ஆவி. சில பேர் ஆவி அடிச்சிடுச்சு, பேய் இருக்குது, பூதம் இருக்குன்றாங்க, அதெல்லாம் உண்மையெல்லாம் இல்லை. இது இதில் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. என்ன ஆவி அடிச்சிடுச்சுனாலும், என்னையும் ஆவிலாம் அடிச்சிருக்கு நிறைய வேட்டி, என்ன ஆவி நான் நிறைய அனுபவத்தெல்லாம் பட்டிருக்கேன். ஆன்மா வந்து தனியாக இருக்கும். ஆன்மா என்ன பண்ணால், அந்த கூட்டு உள்ளே பூந்து திரும்பி நான் வந்து திரும்பி சரீரம் எடுக்கும்னு நினைக்கும். இது அகல மரம் நடக்கிறவங்களுக்குலாம் இது எல்லாருமே பொதுவும். அதே இப்போ சின்ன சின்ன வயசில் சூசைட் பண்ணுறாங்க, சின்ன வயசில் இறக்குறாங்க, ஆசைப்பாசம் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த கூட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறது வந்து இது ஆவியுடைய தன்மை. இந்த ஆவியுடைய தன்மை என்னன்னா, இதுதான் நினைக்கும் முழுக்க முழுக்க. ஆத்மா வந்து நினைக்காது, ஏன்னா ஆத்மா வந்து வேலை முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அந்த உடம்புல சரீரம் வந்து அது அந்த ஆத்மா உள்ள வந்து அதால ஒர்க் பண்ண முடியாத நிலையில தான் அந்த உடல் விட்டு அந்த ஆன்மா வெளியே போகுது. ஆவி என்ன பண்ணும், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி மற்றவங்களுடைய உடம்புல இறங்குதுக்கான ட்ரை பண்ணும். அது எப்படி பண்ணுதுன்றது நான் சொல்றேன். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க அந்த இன்னொருத்தர் உடம்புல போகும்போது அது பேயின்னு சொல்கிறாங்கல்ல, பேய் பிடிச்சிருச்சு அதனால அவங்க இப்படி இருக்காங்க, அவனோட ஆவி இவனுக்கு அடிச்சிருச்சு அதனால இவன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அது இல்லை, அது நீங்கள் அது எந்த வார்த்தை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேய் அடிச்சுன்னு சொல்லலாம், ஆவி அடிச்சுன்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி நாங்கள் நல்லடக்கம் பண்ணுறோம், என்னுடைய கூட நெருங்கிய நண்பர் அவர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவர், அவர் அவர் வந்து அல்லேலூயா வந்து ஜீசஸ் வந்து வணங்குற அவர் ஒரு ஃபாதரியார். அவர் மேக்ஸிமம் என் கூட நல்லடக்கெல்லாம் செய்வார், ஆவி பேயெல்லாம் பயப்பட மாட்டார். நாங்களே ஆவி பேயெல்லாம், நாங்களே ஒரு ஆவி பேவி, எங்களுக்கு ஒரு ஆவி பேன்னு ஒரு அவர் அவர் ஒரு விஷயம். அவர் பயங்கர நான் பேய் வர வைப்பேன் அல்லேலூயாலே, பயங்கரமான ஒரு இது. ஒரு வாட்டி என்னை கிண்டல் பண்ணுறார், நான் சொல்கிறேன் அவர் ஆனால் அவர் வந்து நல்ல மனுஷன். ஏன்னா ஒரு அடக்கம் பண்ணுன்னா குறைஞ்சது 4 பேர் வேணும், முடிஞ்ச அளவுக்கு 2 பேர்னா இருக்கணும். ஒருத்தன் காலை பிடிக்கணும், ஒருத்தன் தலை பிடிக்கணும், அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுது. நான் இது வரைக்கும் நான் பண்ணுற நல்லடக்கத்துக்கெல்லாம், அவர் பேர் ராமன், அவர் பிறந்ததெல்லாம் இந்து தான்,
கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து அவன் நிராத பணியாக இருக்கும்போது அவர் ஒரு மதத்தை மார்க்கத்தில் போயிட்டு அதில் கிடைச்ச பலன்படி அவர் கிறிஸ்தவராகி ஃபாதராகி அவர் தொண்டுகள் தர்மங்கள் செய்கிறாரு. அவர் இந்த மாதிரி பணிகள்லாம் செய்வார், தொண்டுகளை தர்மங்கள் நிறைய செஞ்சிட்ருக்கார். அப்போ அவர் வந்து ஒரு வாட்டி நான் சொல்கிறேன், ஆன்மா இருக்குது தயவுசெய்து இப்படி பண்ணாத அப்படின்னு. இந்த இடம் நான் சொல்கிறது கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. நீங்கள் கேட்ட ஆன்மா ஆவின்றதுன்னா இப்போ நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. நாங்கள் அன்றைக்கி 6 பிரசாதங்க எடுத்து அடக்கம் பண்ணுறோம். ஒரு பிரசாதம் மட்டும் மண்டையில் அடிபட்டுருக்கு, சின்ன வயசு, 46-47 வயசு, பிளட்டு நல்லா லீக் அவுட் ஆகுது, ஒழுகுது. நான் காலை பிடிக்கிறேன், அவர் தலை பிடிச்சிட்டார். பிடிச்சி இப்படி தூக்கும்போது உடம்புல டச் பண்ணிட்டார், அவர் உடம்புல டச் ஆகிடுச்சு. பிளட்டு வந்து நேராக இப்படி தூக்குறாரு, இப்படி இழுக்கும்போது நேராக தலை வந்து இங்கே அடிச்சிடுது. அடிச்சோடனே அந்த சட்டை போட்டு ஒயிட் சட்டை போட்டுருக்காரு, ஒயிட் ஷர்ட்டில் லிக்விட் போடுது, லிக்விடில் வந்து நேராக பாடிக்கு போயிடுது. போயிடுச்சா? நான் அப்பயே சொல்கிறேன், இது ஆன்மா சம்மந்தப்பட்டது, விளையாட்டாக நினைக்காத, நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சோம், இமிடியேட்டாக அந்த சட்டை கொளுத்து ஃபயர் பண்ணிவிட்டு சாங்கியம் பண்ணி நீ பண்ணுன்னு. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்ப முடியாதுன்றது. அப்போ நான் வந்து வேலூரில் நான் வந்து நல்லடக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஸ்ரீபுரம் தங்க கோவிலில் தான் தங்குவேன். நான் பொதுவாக எங்கே போனால் ஆன்மீக தளத்தில் தான் தங்குவேன், கோவிலில் தங்குவேன், இல்லை மடத்தில் தங்குவேன். அந்த ஃப்ரிட்ஜில் எனர்ஜி வேணும். அதே போல் ஒரு நல்லடக்கம் பண்ணனா பொதுவாக வந்து ஒரு பிரசாதம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது என்னுடைய எனர்ஜி பவரில் போயிடும். 24 மணி நேரம் நான் பயங்கர சஃபரிங்கில் தான் இருப்பேன், என் சக்கையாக புழுஞ்சிடும். இப்போ நான் ஒரு 5 பிரசாதம் நல்லடக்கம் பண்ணுறேன்னா ஒரு வாரம் எந்த பிரசாதம் தொடவே மாட்டேன். ஏன்னா அந்த 5 நாளும் நான் திரும்பி எனர்ஜி ஏற்றினு வந்தால் தான் திரும்பி நான் போய் பிரசாதத்தை தொட முடியும். ஏன்னா இப்போ இறந்த ஆன்மாக்கும் உயிர் இருக்கிற ஆன்மாவுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. உயிர் இருக்கிற ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் எனர்ஜி எடுக்காது, இறந்த ஆன்மா நம்மக்கிட்ட இருக்க காந்த மாதிரி இழுத்துரும், அது பயங்கர பவர்ஃபுல். அது போய் அனுபவிச்சா தான் தெரியும். ஒரு வாட்டி நாங்கள் வெட்டி அடக்கமான குழியில் நாங்களே வந்தோம், தூக்கின வரோம். முதல் வந்து எங்கால் இப்படி தூக்கிட்டு வராரு, ஃபஸ்ட்டு வந்து பிரசாதம் விழுந்துடுச்சு, திரும்பி எங்கால் குழியில் விடுறாரு, நானும் அவர் மேலே வீகிறேன், போட்டு சரிச்சு விட்டுருச்சு எங்களை எல்லாரையும் மொத்தம். நாங்கள் வெட்டின குழியில் நாங்களே வீகிறோம், இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகுது. அப்போ அந்த குழியில் இருக்கிற அந்த வீரியம் எங்களை தடுக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வீடியோ கேமரா வச்சுக்கிறீங்க, நான் ஆன்மாவுடைய சீக்ரெட்டு நான் என் செல்லில் இருக்குது, நான் உங்ககிட்ட பர்சனலாக காட்டுறேன், இது வெளிப்படையாக என்னால் காட்ட முடியாது. ஆன்மா எங்களை துண்டு துண்டாக வெடிச்சு, இது பதிவாயிருங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் வேணா கூட நீங்கள் என் செல்லு, நீங்கள் கேமராமேன் தானே, ஒரு கேமரா எப்படி நாங்கள் அங்கே போய் கட் பண்ண முடியும், அதை எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. செல்லு பற்றி எனக்கு என்னென்ன அவ்வளோ நாலேஜே இல்லை. 100 போட்டோ எடுக்கிறான், அதில் 10 போட்டோ மட்டும், 10-15 போட்டோவில் எங்களை துண்டு துண்டாக்கி வச்சுக்குது. அதில் எங்கள் ஆள் இங்கே இருக்கிறான், அவன் பின்னாடியே இருக்கிறான், ஒரு ஆள் 3 இடத்துல எப்படி போக முடியும், அதுக்கு எங்கள் கேமராவில் பதிவாயிருக்கு. அது வரைக்கும் எங்கள் ஷோலாம் நாங்களே நம்பலையே, ஏன்னா சுடுகாட்டிலே நாங்கள் வாழ்ந்துன்னுக்குறோம், சுடுகாட்டில் ஆன்மாவை அடக்கம் பண்ணுறோம். எங்களுக்கு மரணம்னா என்னென்ன எங்களுக்கு தெரியும், அந்த மரண பயம் என்ன தெரியும், அதுக்கப்புறம் தானே மரண பயம், ஆவி இருக்கு, ஆன்மா இருக்குன்னு அப்போ தானே நான் தேடுதலே உள்ளே போகிறேன், அப்போ தானே எனக்கு தெரிய வருது. அப்போ அந்த ஆன்மா போகும்போது இவர் அந்த இது பட்டுச்சு, அவர் நான் வீட்டில் என்ன பண்ணிட்டார், போயிட்டு அசாத குளிக்கிற இதில் அவர் ஃபயர் பண்ணுன்னா அப்படியே புது துணின்ட்டு எத்தும் போய் பாத்ரூமில் வச்சுட்டு குளிச்சுட்டு இவர் வந்துட்டார் என்கிட்ட. பொதுவாக வந்து நான் வந்தேனா என் கூட தான் ரூமில் படுத்துக்குவார், பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா நானே மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் தான் போவேன், கூட வந்து என்கிட்ட பேசிட்டு ஜாலியாக பழகிட்டு போவார். அன்றைக்கி நைட்டு நான் அவர் ரூமில் நாங்கள் படுத்துட்டுருக்கோம், நானும் அன்றைக்கி ரொம்ப டயர்டு, 6 பிரசாதம், ரொம்ப டயர்டில் படுத்துட்டுருக்கும்போது ஒன்றுமே முடியலை என்னால், ரொம்ப மன டிப்ரெஷன். பொதுவாக வந்து எல்லாமே சொல்லுவாங்க, இவருக்கு என்ன நல்லது பண்ணுறாரு, இவர் நல்லா புண்ணியம் சேர்த்துக்கிறாரு, நல்லா இருக்காரு, இவருக்கு என்ன இவருக்கு என்னன்னு. ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், ஒரு நாள் நரக வாழ்க்கை எங்களுக்குலாம், செத்து சுந்தாம்பா இன்னும் நம்ம நினைக்கிது தர்மன்றத்தெல்லாம் சாதாரண விஷயம், அது கர்மா நீ அனுபவிக்கணும்னா அது வாங்கி கரைக்கிறதுக்குள்ளே படுற பாடு நொந்து நூலாயிடுவோம் நம்ம. அதுக்கே வாழ்க்கையில் இதெல்லாம் ஏண்டா கடவுளை எனக்கு கொடுத்த இந்த மாதிரி பிறவி எவனுக்கு கொடுத்துறாதான்லாம் நான் சொல்லியிருக்கேன். என் வாலண்டியர்ஸே சொல்லுவேன், எல்லாம் என் பசங்க சொல்லுவாங்க, ஆனால் அண்ணனை மாதிரி வரணும், நான் உன்ன மாதிரி வரணும், தயவுசே வந்துடாதீங்க, ஒரு நாள் கூட வராதிங்க, என்ன மாதிரி வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க இன்னும் அடிக்கடி. ஏன்னா இது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, சும்மா இல்லை, எடுத்த கவத்தெல்லாம் பண்ண முடியாது. அப்போ வந்து நாங்கள் ரூமில் ரெண்டு பேர் படுத்துட்டுருக்கோம், படுத்துட்டுருக்கும்போது என்ன பண்ணுறாரு அவர், என்னை பார்க்குறாரு, இந்த இடம் தான் ஆன்மா பற்றி உங்களை சொல்கிறேன் பாருங்கள், நான் படுத்துட்ருக்கேன், என்னோடய ஐ திறந்துருக்கு, என்னுடைய சுயநிலவில் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நல்லா சில்ப் பண்ணிகிட்ருக்கேன். அவர் என்ன பண்ணுது, நாங்கள் கதவு மூடி இருக்கிற கதவை திறந்து ஏதோ ஒரு காற்று உள்ளே வருது, அவர் என் பக்கத்து பெட்டில் படுக்கிறார், அந்த பெட்லேருந்து எடுத்து அடிக்குது இந்த செவத்தில், என்னை தாண்டி வீறாரு அவரோட உடம்பே, இங்கே இருக்கிற பெட்டு இங்கே அடிக்குது, வந்து செவத்தில் அடிச்சு கீழே அவரே வீறாரு, தட்டானு வீழ்ந்து என்னை பார்த்துட்டு, நான் என்னை பார்த்து டெட் பாடி மாதிரி இருக்கிறேன், நான் பிணம் மாதிரி படுத்துனுக்கிறேன் அப்படி.
பார்த்தோன்னா அலராட்சின்னு அவரு வேற கிறிஸ்தவர் அல்லேலும் என்னை காப்பாத்து கர்த்தரே காப்பாத்து சாத்தான வெளிப்போன்றார் கத்து கத்துறே கதை அட பாவி கத்தாதுறாங்க இது இந்து கோவிலடா நீ அல்லேலுயா அல்லேலுயானா என்ன திரும்ப வெளி போட்டுருவாங்க கத்தாதியா இங்கன்னா கூட அல்லேலுயா கத்தல் காப்பாத்து காப்பாத்து வந்துடுச்சு சாத்தான் வந்துடுச்சு ஆவி வந்துடுச்சுன்னு கத்துறான் லப லப லபன்னு எனக்கு தூக்கமாக போச்சு மணி ஒன்றாச்சு தூக்கம் தெளிஞ்சுது என்ன பண்ணுறாரு இவர் சொன்னவனே கம்மு நீதியான்ட்டு ஓடிப்பேன் டக்குன்னு எனக்கு ஒரு தாரக மந்திரமே என் குரு கொடுத்தது விபதி என்கிட்ட இருக்குது அவர் எல்லாமே விபதி என்று சாதாரணம் நினைப்பாங்க விபதி வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து பிரசாதம் டக்குன்னு வந்து தண்ணியில் கலந்து அடிச்சு இன்னைக்கு நீ இந்துவா இரு கிறிஸ்துவா ஏதோ இரு இது குடி இது ஒரு மருந்து எடுத்து குடியா பஸ்ன்னு குடிச்சோடனே கொஞ்சம் சுயநினைவு வந்தார் சொன்னோடனே அவர் உடம்புல இருக்கிற நான் ஷோவில் என்னால் எடுக்க முடியும் டக்குன்னு அந்த ஷோவில் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து என் குரு வந்து ஒரு சில சக்கராசில் என்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன் அந்த சக்கராஸ் வச்சு இந்த இடம் ஆன்மா இருக்கா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சில சயின்டிஸ்ட்டு சில இதெல்லாம் வந்து ஒரு கருவி வச்சுருக்காங்க இந்த இடம் ஆவி இருக்கா இல்லையான்னு தெரியும் இந்த இப்போ தான் கருவி ஆதி காலத்தில் ஒன்றுமே இல்லாத சக்தியால் கண்டுபிடிக்க முடியும் அது ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய அந்த பேரை சொல்லக்கூடாது நான் அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு லிங்கம் அது ஒரு சக்கராஸ் அது அந்த சக்கரம் வந்தோடனே ஆவி இருந்தால் சுற்றும் அதே போல் அந்த ஆவி எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் எத்தனை இதில் இதுன்னு காட்டி கொடுக்கும் இல்லை எனக்கு ஆவி உருவம் வேணும்னு நான் விருப்பப்பட்டேன்னா தண்ணியில் ஊற்றி அந்த விருவத்தை நாங்கள் எங்களால் பார்க்க முடியும் அதே போல் அந்த ஆன்மாவை வந்து ஆவி வந்து நாங்கள் துன்பப்படுத்தக்கூடாது எடுக்கக்கூடாது அது என்ன கோரிக்கை சொல்லுதோ அதுபடியே நான் நடைமுறைக்கு போகணும் என்னால் அது முடியும்னா உள்ளே போகணும் இல்லை வெளியே வந்துடணும் அதை போய் துன்பப்படுத்தக்கூடாது அதே போய் துன்பப்படுத்துறது எனக்கு எந்த உரிமையும் எனக்கு இல்லை இப்போ இப்படி ஆச்சு திரும்பி அவருக்கு எல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் அந்த ஷோல் வெளியே போகிறது அங்கே பக்கத்தில் இது ரெண்டு விஷயங்க காலபைரவர்னு சொல்லுவாங்க நாயின்னு நான் சொல்லக்கூடாது நான் அது காலபைரவர் காலபைரவர் வந்து ஒரு மனிதன் இறப்புக்கு முன்னாடி இறக்கும் முன்னாடியும் இறக்கத்துக்கு முன்பாகவும் அந்த ஆவி வந்து அந்த ஷோல் வந்து இறக்க போகுது அந்த ஆவி போக போகுதுன்னு காலபைரவருக்கு மட்டும் தெரியும் இது பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய சக்தி இது அதே போல் கேமராலையும் நம்ம சொல்லலாம் சில ஆவிகள் இப்போ நம் மனசுலாம் கண்டுபிடிக்கப்பட்டது கேமரா இரவினால் உருவாக்கப்பட்டது ஜீவன் அதுக்கே அந்த ஆன்மா போதோ இல்லையான்னு தெரியும் இவர் அது வெளியே போனோடனே அங்கே எல்லாம் நாயெல்லாம் குலைக்குது கத்துது ஊழையிடுது ஓன்னு கத்துது அந்த ஆவி போகிறது இவரே சொல்கிறார் ஒன்றும் அப்புறம் எனக்கு தூக்கம் போச்சு நேராக வந்தோம் டீ கடையில் டீ சாப்பிட்டோம் நான் சொன்னேன் ஏயா என்னையா பண்ண எங்கேயா அந்த துணின்னு கேட்டேன் வீட்டில் பாத்ரூமில் வச்சுட்டு வந்திருந்தார் சூப்பரா மணி 1:30 வச்சுட்டு வந்த நீயே அனுபவிச்சே இந்த அளவு உனக்கே இந்த பாடு உங்கள் வீட்டில் நல்லா நல்லா நிம்மதியாக இருப்பாங்க அவங்கள என்ன சித்திரவாதம் பண்ணிக்குதோ தெரியல மணி 1:30 போக முடியாது எதாக இருந்தாலும் விடிகாலம் போகலான்ட்டு நாங்கள் டீ குடிச்சு நைட்லாம் தூக்கம் போச்சு இப்படியே பேசிட்டு ஆவி பற்றி பேசி இப்படியே பேசிட்டு இத்தனைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற ஆள் மயானத்தில் ஒரு ஒரு நாள் சரீரம் பார்க்குறோம் பார்த்துட்டு இருக்க ஆள் எங்களுக்கே இந்த நிலமை அப்புறம் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4-5 மணிக்கு போகிறோம் வீட்டுக்கு போனால் வீடு எல்லாம் இருண்டு போய் எல்லாம் வந்து ரோட்டில் உட்காந்துக்கிறாங்க என்னங்க நடந்ததுன்னா நீங்கள் எப்போ போனீங்களோ அப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு உள்ளே போனால் ஏதோ போதமாக ஏதோ ஒன்று கருப்பாக ஓடுது ஓடியாடுது ஊழையிடுது ஒன்றுமே புரியல என்ன நடந்ததுனே தெரில அப்படின்றார் அப்புறம் அந்த அக்காட்ட சொன்னேன் இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு இவர் அஃபே ஃபயர் பண்ணியான்னா இவர் பண்ணாத வந்துட்டார் அதோடைய தாக்கம் தான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நைட்லாம் தூக்கம் போச்சுன்னு எல்லா குடும்பத்தோட ரோட்டில் உட்காந்துக்கிறாங்க அப்போ தான் அதை எடுத்துகிட்டு போய் ஃபயர் பண்ணி அந்த ஆவி அந்த ஷோவில் வந்து அங்கேருந்து வெளியே எடுத்தோம் இது வந்து மற்றவங்களுக்கு நடக்கலை எங்களுக்கு நடந்த உண்மையை நான் சொல்கிறேன் எனக்கு நடந்த அனுபவத்தை எனக்கு நடந்த விஷயம் சொல்றேன் ஆவி இருக்கா ஆன்மா இருக்கான்றதுக்கு இதுதான் வித்தியாசம் ஆவிக்கு ஆன்மாவுக்கு ரெண்டு விஷயம் இதுங்க சில துரு ஆன்மாவும் இருக்கு துரு ஆவியும் இருக்கு அதே போல புண்ணிய ஆன்மாவும் இருக்கு ஆசீர்வாதம் பண்ற ஆத்மாவும் இருக்கு இப்போ எல்லாரும் வந்து நம்ம வந்து துரு ஆன்மா எனக்கு இது பண்ணலாம் சொல்ல முடியாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சித்தர்கள் மகான் யோகிகள்லாம் இது வரைக்கும் நாங்கள் 1956 பேர் பொதுவாக நல்லெடுக்கம் பிரசாரம் பண்ணியிருக்கோம் அதில் மகான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் குழந்தைகள் எடுத்துக்கிங்கன்னா 1 குழந்தைங்கள்லேருந்து 100 வரைக்கும் நாங்கள் நல்லெடுக்கம் பண்ணியிருக்கோம் அந்த 1 குழந்தை நான் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கும் ஏன் அந்த 1 குழந்தை பிறந்து இறந்தவொடனே ஏன் பாசிட்டிவாக இருக்குது நான் ஆய்வு பண்ணுவேன் இது எல்லாருமே நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடுதல் ஆய்வு பண்ணுவேன் அந்த 1 குழந்தை மனசில் எந்த விதமான எண்ணங்களும் பிளான்கள் திட்டங்கள் எதுவுமே இருக்க எம்டியாக இருக்கும் பால் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உடம்புல நம்ம பெரியவங்களை இறந்தவொடனே என்ன பண்ணுறோம் ஆசை பாசை எல்லா இதுவும் வினைப்பயனும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ அதுதானே நம்மளை தாக்கும் இது சராசரி மனுஷனுக்கு சரி ஏன் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு பார்த்தீங்களா அவங்க எந்த விதமான எண்ணங்கள் இல்லாத இறையாறுல ஒன்றே தாரக மந்திரம் ஏதோ ஒரு மந்திரம்
ஏதோ ஒரு மார்க்கம், ஏதோ ஒரு மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த ஒரு மந்திரமே ஏற்றி வச்சு அவங்க உடம்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதினு சொல்கிறாங்க இல்லையா, ஜீவனை தான் வெளியே போகும். அப்போ அவங்க சமாதி அவங்க உடல்நிலை பார்த்திங்களா, நம்ம எப்படி நார்மலாக நம்ம எப்படி உயிராகுமோ அதே மாதிரி தான் இறந்தவொடனே அப்படி தான் இருக்கும். இதுதான் ஆன்மான்றது. அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு சமாதி வச்சு அவங்க கோவிலுக்கு கட்டி இது பண்ணிட்டாங்கன்னா அந்த கோவில் மட்டும் ஏன் அவ்வளோ வைப்ரேஷன் வருது, காரணம் என்ன, அவங்க செய்து வச்ச மந்திரம் அந்த ஆன்மாவை உள்ள நல்லா உருவியத்தி பிரதிஷ்டை பண்ணி அவங்க இறந்தவொடனே அதை வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் சக்தின்னு நம்ம சொல்கிறோம், இதுதான் பவர்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு மனுஷனோட இறப்புக்கும் ஜீவசமாதி, இப்போ வந்து ஞானிகள் இந்த மாதிரி இருக்கலாம், இன்றைக்கி இந்த தேதியில் இத்தனை மணிக்கு என்னோட ஆன்மா வந்து என்னை விட்டு போகும் அப்படிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது? இல்லை அது உண்மை தான், அது நடந்திருக்கு என் வாழ்க்கையிலே வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மகான் வந்து இறப்புக்கு முன்போவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதம் இந்த நாள் இந்த கிழமை இத்தனை மணிக்கு இத்தனை நொடிக்கு என் ஆன்மா பிரியும், நான் பிரிஞ்சேனா என்னை வந்து நல்லடக்கம் பண்ணு அப்படின்னு என்கிட்டே நிறையா சொல்லியிருக்காங்க. அது மகான்களுக்கு வந்து பொதுவாகவே இது எல்லாருக்குமே தெரியுங்க, மகான்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரியும். சாதாரண ஒரு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறக்க போகிறான் அவன் ஆன்மா விட்டு போதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் இறக்க போகிறான்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவனால் சொல்ல முடியாது யாருக்கிட்ட, அங்கே தான் சீக்கிரட்டே இருக்குது, அங்கே தான் இறை செயலே இருக்குது. நம்ம மரணம் அடைய போகிறோன்னா ஒரு ஒரு மனிதனும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் நம்ம இறக்க போகிறோம். அது எப்படி சாத்தியம் தெரியும், அது தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து உணர தான் முடியும், ஆனால் அவன் வாய் விட்டு சொல்லிட்டு சொல்லவே முடியாதே, அங்கே தானே சீக்கிரட்டே இருக்குது. அது என்ன எப்படி உணர முடியும், அதை அங்கே உணர முடியும்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் எதுவுமே தடுக்க முடியாது நம்மளால், நம்ம ஆன்மா நம்மளை விட்டு போகப்படுத்த நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வாட்டி எனக்கு நடந்தது, சில பேர் சொல்கிறாங்க தெரியுங்களா கூடு விட்டு கூடு பாயுது அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் உண்மை தான். ஆதி காலத்தில் சிவன் ரெண்டாவது யோகி மகானுங்களாம் கூடு விட்டு கூடு பாய்ந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அது நம்ம வந்து புக்கில் படிச்சிருக்கோம், கதையில் கேட்டிருக்கோம். ஆனால் என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. ஒரு வாட்டி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், திடீர்னு போகும்போது என் ஷோல் என்னை விட்டு வெளியே போயிட்டு வெளியில் அந்த பஸ்ஸு விட்டு நான் பஸ் சீட்டில் உட்காந்துட்ருக்கேன், பஸ் விட்டு வெளியே போய் ஆன்மா போயிட்டுருக்குது எங்கேயோ, நான் கூப்பிட்றேன் வா வான்றேன், அவர் நான் கடைசி இதுக்கு வந்துட்டேன் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன், கண்டக்டர் வந்து ஏந்திரியா வெளியே போயா பஸ் டிப்போக்கு போகுதுன்றாரு. என்னால் எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியுது, என்னால் பேச முடியல, எல்லா உணர்வுகளும் இருக்குது, அவர் சொல்கிறது கேட்குது எல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் ஃபீட்பேக் என்னால் பேச முடியல, இது பண்ண முடியல, ஆன்மா என்னை விட்டு போகுது, நான் சொல்கிறேன் வந்துரு வந்துரு என்னை விட்டு என்னால் இது பண்ண முடியலன்னு ஒரு நொடி பொழுதில் டக்குன்னு வந்து என் ஆன்மா வந்து என் குரு என்னால் முடியல நான் ஃபெயிலர் ஆக போகிறேன் ஆயிட்டுருக்கேன்னு வந்து என் குரு என்னை கூப்பிட்றேன், என் நினைவில் திரும்பி அவர் என்ன கவனத்தில் நான் சொல்லி அவர் மந்திரம் சொன்னவொடனே உடனே ஷோல் டக்குன்னு ஒரு நொடி பொழுதில் என் உடம்புல இறங்குது, டக்கு ஷேக் ஆகுது, ஸ்டாப் வந்து ஓகே நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் என் உடம்புலாம் ஷேக் ஆகிட்டு திரும்பி நான் நார்மலாக வரேன். இது வந்து கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த ஆன்மா என்னை விட்டு போயிருந்தா நான் சவமாக இருந்திருப்பேன், அதோட என் கதை முடிஞ்சிருக்கும். இது வந்து சில பேர் ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. சப்போஸ் சில பேர் பண்ணும்போது என்ன ஆகிடுனா அவனால் கூட்டின்னு வந்த அந்த ஆன்மா உள்ளே என்ட்ரு பண்ணனா அவன் டெட் பாடி. இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது, என் குருவே கற்றுக்கூடாது. ஆன்மா விட்டு கூடு பார்த்து கூடு பார்த்துல என் குருவே தெரியும். எனக்கு மூணு வாட்டி நடந்திருக்கு. இப்போ ரீசனாக கூட கோவிட்டில் வந்து என் ஆன்மா என்னை விட்டு 6 மணி நேரம் போயிடுச்சு, நான் இருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியும். நான் இப்போ அந்த ஆன்மா எப்படி போகுதுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அந்த ஆன்மா வெளியே போகும்போது நம்ம கோமா ஸ்டேஜில் இருப்போங்க, உணர்வுகள்லாம் இருக்கும், செயல்முறையே பண்ணுறது முடியாது, பார்த்துக்கலாம். அந்த செயல்முறை சப்போஸ் அந்த ஆன்மா வர முடியல ட்ராவல் ஆச்சுன்னா அது செகண்ட் நம்ம உடைய நாடி நரம்பு எல்லாம் நின்றுடும், அதோட சரி அப்போ நம்ம சவந்தான், சிவனாக இருக்கிறது சவமாயிடும். இதுதான் வித்தியாசம். அதே போல் மகான் பற்றி நீங்கள் கேட்டீங்க, மகான் ஜீவசமாதினா என்ன, எப்படி ஜீவசமாதி பண்ணுறாங்க, எப்படி டேட் கொடுக்குறாங்க. அதே போல் என் குருவே இப்போ என் குரு வயசு 107, அவரே எனக்கு டேட் கொடுத்துருக்கா, அந்த டேட்லாம் சொல்லக்கூடாது சீக்கிரேட் அது. அதே போல் இப்போயும் வாழ்கிற மகான் வந்து எனக்கு பார்த்தா 21 குருமார்கள் இருக்காங்க, அதில் 9 வாழ்வு மகான் எனக்கு நேரடியாக எனக்கு கிளாஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் வாழ்வு மகான்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன், அவங்க எனக்கு ஆசிரியர் நான் மாணவன். அதே போல் அந்த ஆன்மீக ரீதியான தேடுதல் சித்துக்கள் சில பேர் சொல்கிறாங்க தெரியலாம் அமோஷன் ஆற்றல் அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு சப்ஜெக்ட் படித்தாவே அதை உணர்ந்து ஒரு டாக்டராக ஆகிறான். அப்போ ஆன்மீக ரீதியாக நீங்கள் கற்றுக்குனா கண்டிப்பாக ஆக தான் முடியும். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ண எப்படி ஒரு உயிரை காப்பாற்றுறான், அதேமாரி தான் அமோஷன் ஆற்றலும். சரி எல்லா மனுஷன் கடவுளாக வேண்டியதானே, ஏன் குறிப்பிட்ட மனுஷன் மட்டும் கடவுளாக வரான், ஏன் அவனுக்கு மட்டும் ஜீவ சமாதி வைக்கிறாங்க? அது காரணம் என்ன தெரியுங்களா, அவங்க சமாதி அவங்க இடம் அவங்க இருக்காது. இப்போ ஒரு மகான் இருக்கான்னு வச்சுங்க, என் மகான் உடம்புல கூட ஏன் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குனா, என் மகான் என் குருநாதர் உடம்புல அவரு குருநாதர் கூடிய ஆன்மா அவரு உள்ள இருக்கும், இவர் ஆன்மா இருக்காது.
இவர் ஆன்மா இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு ஒரு சித்தர் மகான் யோகி ஞானிகள் அத்தனை பேர் எடுத்துக்கினீங்களா, அவங்க ஆன்மாவே இல்லாது. இன்னொரு ஆன்மா அவங்களுக்குள்ள ஆள் கொண்டு அது என்ன செய்யணுமோ இவங்களை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடும். இதுதான் உண்மை. அப்போ அதை பண்ணும்போது இந்த கூட்டில் நான் இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த வீட்டில் இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டேன், இந்த வீட்டை நான் துரோகம் பண்ணி இடிச்சுட்டு போயிட முடியுமா? இந்த வீடு நான் நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணும்ல, அதுதானே உண்மை. அப்போ வந்து இந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், எதனா பண்ணிட்டு போகணும்னும் போது தான் உன்னை எந்த விதமான கெடுதல் இல்லாத உன்னை ஜீவ சமாதியாக்கி உனக்கு ஒரு கோவில் கட்டி அந்த நீ நீ இவ்வளோ நாள் இந்த கூட்டில் இருந்ததுக்கு உனக்கு கைமாறா நான் வந்து என்ன பண்ணுறேன், மற்ற பக்தர்கள் நீ வந்து வெளிப்படுத்தி உனக்கு 24 மணி நேரமும் உனக்கு நித்திய பூஜை புனஸ்காரம் பண்ணி கடைசியாக போகிறது, இதுதான் வந்து ஜீவ சமாதி அப்படின்றது. ஏன் ஜீவ சமாதி பண்ணால் கருமைவினை குறையுதுன்னா சில விதங்கள் இருக்குது. சில ஜீவ சமாதி போனால் நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, என்ன நினைக்கிறோம் அதுதான் உனக்கு வரப்போகுது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நோய் நொடியெல்லாம் தீரும் பல விஷயம். நானே எல்லா ஜீவ சமாதிக்கு போகிறால தான் இருக்குது. அதே போல் ஒரு வாட்டி நான் திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கேன், நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறேன். எப்பயுமே நான் வந்தோடனே அண்ணாமலையார் கோபத்தை பார்த்து வணங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவேன், ஆண்டவனே வந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நான் வரும்போது திடீர்னு ஒரு கூட்டம் இருக்குது, என்னங்க பார்த்தா ஒருத்தர் தஞ்சாவூர் இருக்காரு, கிரிவலம் வராருங்க, 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்துட்டார், ராஜகோபுரத்தில் நின்று பௌர்ணமி நாள் அன்னைக்கு ராஜகோபுரத்தில் நின்று கல்பனை ஏற்றிட்டு கோபுரத்தை வணங்கிட்டு அப்படியே கீழே வீரார், அப்படியே உயிர் போயிடுச்சு. படுத்தவர் தான் குமர்றாரு, அப்படியே உயிர் போயிடுச்சு, தூக்கினா உயிர் இல்லை. உடனே போலீஸுக்கு பக்கத்தில் ஸ்டேஷன் போலீஸுக்கு போது டக்குன்னு எனக்கு வருது, அவர் கூட ரெண்டு நபர் கிரிவலம் வந்துக்கிறாங்க, மொத்தம் 3 பேர் வந்துக்கிறாங்க. அவன் கூட இருக்கிறவங்களாம் அழுகிறான், போச்சு வீட்டில் வேறு சொல்லாத கூட்டின்னு வட்டோம், எல்லாம் கொலை பண்ணுறேன்னு சொல்ல போகிறாங்க, என்ன ஆ போகுதுன்னே தெரியல, நல்லா லபலபெல்லாம் அழுகிறாங்க, உயிர் போயிடுச்சு, ஆன்மா போயிடுச்சு. உடனே நாங்கள் ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஃபார்மாட்டிக்கு நான் எப்பயுமே நாடி பார்ப்பேன், ஆன்மா சம ஆன்மா, அது பரிசுத்தமான ஆன்மா. அந்த ஆன்மா அந்த ராஜகோபுரத்தில் கோபுரத்து நறுவரையில் கருவறைக்கு நேராக அந்த நேருக்கு நேர் ராஜகோபுரத்துக்கு வெளியில் கல்பனை எத்தனை உயிர் போதுன்னா எவ்வளோ பேர் சக்தியாக இருக்கும். ஏன் 14 கிலோமீட்டர் அது உயிர் போக வேண்டியதானே, கடைசியாக ஏன் அங்கே போகுது? இதுதான் சித்த புருஷன் சொல்றது, இதுதான் நம்மளாம் வேண்டிட்டு இருக்கிறோம். நல்ல உயிர் போகணும், படுக்கும் போதே போயிடணும், தூங்கும் போதே போயிடணும், தொந்தரவு ஆகக்கூடாது எனக்கு நல்லா. இப்போ நம்ம என்ன கேட்கறோம், பணம் காய்ச்சா கேட்கறோம், சாகும் போது நல்லபடியாக சாகணும் தானே கேட்குறோம். நம்ம உயிர் பிரியும் போது எந்த விதமான பெயின் வலி இல்லாத நம்ம உயிர் போகணும்னு நினைக்கிறோம், அதுவே அவர் தவமாக கிடச்சிடுச்சு இல்லை, அதுதானே முக்கியம். அப்புறம் உடனே அவங்க உறவினர்கள் ஃபோன் அடித்து சொல்லி அவருக்கு பேக் பண்ணி தஞ்சாவூருக்கு என்னுடைய சொந்த செலவழி ஆம்புலன்ஸ்லாம் வச்சு அவரை அமுச்சு விட்டு நல்லடக்கம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும், இப்படி ஒரு விதம் இப்படி போகும், இது இது வந்து இறை செயல். அதே போல் ஆன்மா அந்த சித்தர்கள் ஞானிகள் வந்து அவங்க டேட் கொடுத்துட்டு அவங்க உட்காருவாங்க, சமாதி ஆவாங்க, அவங்க அவங்க வர பக்தர்கள்லாம் வந்து நோய் நொடியெல்லாம் தீர்ப்பாங்க. சில ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா சில சித்தர்கள் மகான்களுக்கே நோயெல்லாம் நிறையா இருந்திருக்கு. இப்போ நானே நல்லடக்கம் பண்ணுறேன், பொதுவாக எனக்கே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக உபாதி நிறையா இருக்குங்க, திடீர்னு நல்லடக்கம் பண்ணுவேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் சாமிகள்லாம் சொல்லுவாங்க, ஏன்டா உனக்கு கழுத்து வலிக்குது கால் வலிக்குது, ஏன் உனக்கு இருக்கு நீ உடனே தீர்க்க முடியாது, ஏன் என்னாலே தீர்க்க, நான் ஊருக்கே தீர்க்குறேங்க. நான் இப்போ நீங்கள் உட்காந்திங்களா உங்களுக்கு என்ன பெயின் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஆர்வம் பார்த்து உடனே ஒரு 10 நிமிஷம் என்னால் கிளியர் பண்ண முடியும், ஆனால் என்னால் என்ன நான் கிளியர் பண்ண முடியாது, அங்கே தான் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. உங்கள் கர்மா நான் வாங்கிடுவேன், ஆனால் என் கர்மா யாரும் வாங்க முடியாது, ஏன்னா வாங்கலைன்னா நான் மாட்டிக்குவேன், நான் சஃபரிங் அனுபவிப்பேன். அப்படி அனுபவிக்கிறவங்க தான் மகான், மற்றவங்களுடைய கருமாலாம் மூட்டை வாங்கி 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 எடுத்து இதாகிறாங்க. அதில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரமண மகரிஷி சொல்லலாம், ஏன் காஞ்சி பெரியவா சொல்லலாம், காஞ்சி பெரியவா எவ்வளோ எவ்வளோ பெரிய, அவர் அம்பாள் காமாட்சிக்கிட்ட நேரடியாக பேசுகிறவர், காமாட்சி மடியில் படுத்து பிறண்டவர், அவர் நினச்சிருந்தா ஏன் காமாட்சி ஒரு நொடியில் இன்னொரு நொடி இப்படி இப்படி ஒரு செகண்டில் முடிச்சிருப்பாளே, ஏன் முடிக்கல, ஏன் இவர் வேணான்னு சொன்னார், என் கர்மம் நானே அனுபவிக்கிறேன், தயவுசெய்து நீ எடுத்துடாத, எடுத்தனா நான் ஒன்று இன்னொரு பிறவி நான் பிறந்து நான் வந்து இதை அனுபவிக்கணும் வேணான்றோம். இதுதான் மகன். நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இப்ப நரபலி அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ அதாவது கேரளால நடந்தது, ரொம்ப ரீசெண்டா தமிழ்நாட்டிலயும் ஒரு இடத்துல நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி இவங்களோட வார்த்தைகள். நரபலின்றது அது உண்மையுமே ஒரு தவறான விஷயம், அது இயற்கைக்கு வந்து முரமானது, ஏன்னா எந்த உயிரும் எடுக்கிற உரிமை யாருக்குமே இல்லை. ஆனா அது கடவுளுக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அவங்க வீட்டுக்காக அவங்க கடவுளுக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, கடவுளுக்காக யார் உயிரும் எடுக்க முடியும், கடவுளே எடுக்க முடியாது, கடவுள் கொடுக்க தான் முடியும், எடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமையே இல்லை. உனக்கு என்ன விதி பயன் கொடுக்கப்பட்டதோ அதுதான் நடக்கும். நரபலி
மற்றவங்க கொடுத்தா தான் வரும் அப்படின்றதெல்லாம் அது பொய்யான தகவல். அது தயவுசெய்து நம்பாதீங்க. அது இயற்கைக்கு முரமானது. ஏன்னா இதை சொல்ல வரேன்னா, உயிரே கொல்லக்கூடாதுன்றோம். ஒரு உயிர் கொன்று துன்பங்களை அனுபவிச்சு அந்த துன்பத்தில் நமக்கு என்ன பலன் வரும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி பண்ணால் வந்து அதை பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, அது நடக்கும் இது நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. இல்லை அது பொய்யான தகவலுங்க. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ என்ன விதைக்கிறோ அதுதான் அறுவடை பண்ணணும். நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் அறுவடை பண்ணணும். அது இல்லாத ஒரு உயிரை துடிக்க துடிக்க கொன்று அது புதைச்சி அது நரபலி அதில் வர விஷயம் உங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது உண்மையாக சொன்னோம்னா சட்ட ரீதியாகவும் தவறு, ரெண்டாவது இயற்கைக்கு முரமான விஷயம். இது உண்மை இல்லை, இது முழுக்க முழுக்க பொய். ஆன்மீகன்றது என்ன தெரியுங்களா? தான தர்மம் கொடுக்க தான் செய்யணும். அதை அழிக்கிறதுக்கோ நம்ம பறிக்கிறதுக்கோ நம்மளுக்கு ஒருபோதும் உரிமையே இல்லை. கடவுள் என்பது சக்தின்றது பிரபஞ்சம் கொடுத்தாங்க சக்தி. நம்ம நினைக்கிற நீ உருவம் வச்சிருக்கு, நம்ம உருவம் வந்தால் ஒருத்தர் ஒருத்தரோட மைண்டு சம்மந்தப்பட்டது. ஓ இப்போ ஒரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர அண்ணாமலையார் பக்தர். சிவலிங்கம் எல்லாமே இருக்குது, ஊர் ஊரே எவ்வளோ சிவலிங்கம் இருக்குது. ஆனால் என் அண்ணாமலையை பார்த்தது தான் என் கவனத்துக்கு வரும். ஏன்னா என்னுடைய மைண்ட் அப்படி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதே மாதிரி அண்ணாமலையார் என்ன சொல்கிறார், கடவுள் என்ன சொல்கிறார், ஒழுக்கம் சான்ற விஷயங்கள் மற்றவங்களை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு, மற்றவங்களை துயரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்கிறாரு, தன்னை உணரணும்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னவர் எப்படி ஒரு உயிரை கொல்ல சொல்லுவார், எப்படி நரபலி கேட்பார்? அது தவறான விஷயம், அது இயற்கைக்கு முரமானது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்போ பிணங்களை எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு சாரும்னு, அதை பண்ணுறவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, அதை பற்றி என்ன? இல்லை இப்போ நாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாதம் எடுத்து நல்லெடுக்க மாட்டோம்னு வச்சுங்க, உண்மையாக சொல்லப்போனால் மன ரீதியாக உடல் ரீதியாக நாங்கள் சஃபரிங் அனுபவிச்சுருந்தா இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி அவங்களும் சஃபரிங் அனுபவிப்பாங்களா? பண்ணுறவங்க இந்த நரபலி கொடுக்குறவங்க சஃபரிங் அனுபவிப்பாங்க? இல்லை இதுக்கு நரபலிக்கு இது அது உயிர் கொலைங்க. அது கொலை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அப்போ அவங்களும் சஃபர் ஆவாங்களே பண்ணுறவங்க? இல்லை பண்ணுறவங்க எப்படின்னா இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நாங்கள் பண்ணுறது வந்து ஆதரவற்று இறந்து சாலையில் இருந்து காவல்துறைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு எங்ககிட்ட வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் இருந்து எடுத்து திக்கு தெரியலாத இருக்குது, அதை எடுத்து நாங்கள் பரிசுத்தம் பண்ணி நாங்கள் அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் வேறு, கொலை வேறு, நரபலி வேறு. இந்த அடக்கன்றது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்ப்பு இல்லாத செய்கிறோம். இவங்க நரபலின்றது இவனை கொன்னா தான் நமக்கு கிடைக்கும்னு நினச்சின்னு செய்கிறான். அது மிகப்பெரிய இயற்கைக்கு முரமானது. அந்த செயலை செய்யவும் கூடாது. அது சட்டப்படியாக அது வந்து முழுக்க முழுக்க தவறானது. அது சட்டம் மட்டும் இல்லை, இறைவனே ஏற்றுக்க மாட்டான். இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காமெடி சொல்ல கொஞ்சம் தள்ளி போங்க. ஸ்ரீதேவ் ஜுவல் கோல்ட் ஃபேக்டரி ராமாபுரம். நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3-9% மட்டுமே சேதாரம். இனி உங்க சீத்திர எஸ்இபி சேனல் நம்பர் 67.